இபிஹைண்ட் டிஜிட்டல் மேகசின் இந்த டிஜிட்டல் புத்தகத்தை இலவசமாக பெற உங்கள் வாட்ஸ்அப் நம்பரிலிருந்து பெயருடன் ஹாய் என டைப் செய்து 7418575747 என்ற நம்பருக்கு அனுப்பவும். இந்த இதழில் உங்கள் விளம்பரம் இடம் பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும். இப்ப தியேட்டருக்கு வர மக்கள் நம்ம பாபுலேஷன்ல 2% தான். இங்க சாட்டலைட் எல்லாருமே வந்து பெரிய ஹீரோவோட படங்கள் தான் வாங்குறாங்க. ஒரு ஓடிடி வந்து ஒரு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ரெவென்யூ ஷேர்ங்கற கான்செப்ட் தான் எடுக்கறோம். நம்ம மியூசிக் வீடியோ ஃப்ரீயா கொடுக்க வேண்டியிருக்கு. காசு கொடுத்தா கொடுக்கணும். இல்லனா நீ பாட்டை கேட்க வேண்டாம். இதுல என்னது ஹிட் என்னது அவார்ட் பார்த்தது 2% பாபுலேஷன். சினிமாக்கு ரிவ்யூங்கறதே ஒரு அன்னெசரி ப்ரொஃபஷன். இந்த மக்களோட எகனாமியை காப்பாத்த ட்ரை பண்றாங்களா? நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு நைட் தான் சொல்லுவேன் நீ இருக்கா இல்லையா. இல்லாத ஷோக்கு நான் போஸ்டர் ஒட்டணுமா ஒட்டணுமா? கஸ்டமர் டேட்டாபேஸே இல்லாத ஒரே இண்டஸ்ட்ரி இந்த சினிமா தான் பல பல டெக்கேட்ஸா. என் படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். என் படம் 10 பேர்ல 2 பேர் பிடிச்சா போதும். நான் சொல்ற இடத்துல தான் நீ போடணும். நான் சொல்ற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் போடணும். மற்ற இடத்துல தான் நீ போடக்கூடாது. சான்ஸ் வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு ஆர்டிஸ்ட் டெடிக்கேஷன். இந்த அவார்டு ஃபங்க்ஷன் இதெல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ். இந்த கோடிக்கணக்கான பப்ளிசிட்டி செலவு மிச்சமானாலே எல்லா படமும் ப்ராஃபிட் தான். வணக்கம் சார். கோகோ மேக்கோ இந்த நிலை மாறும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க சார். கோகோ மேக்கோ வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு இது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இந்த நிலை மாறும் தான் ஃபஸ்ட் எடுத்தோம். ஸோ அது வேற ஒருத்தருக்கு நான் ஃபஸ்ட் காப்பியில் பண்ணி தந்தேன். ஸோ அந்த படம் எடுத்து முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்த டைமில், சரி ஓகே படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதை நாமளும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் கோகோ மேக்கோ ரெண்டாவதாக தான் எடுத்தோம். ஆனால் என்ன இந்த படம் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கோகோ மேக்கோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நானே ப்ரொடியூஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனை பற்றி கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் எப்படி படம் எடுத்தால் எப்படி ரிலீஸ் பண்ணணும், அது என்ன மாதிரி ரைட்ஸ் எல்லாம் விற்க முடியும், தியேட்டரிகள் தியேட்டரில் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும், தியேட்டர் ரிலீஸ் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து எல்லாமே நானே என்ன சொல்கிறது நம்மளாக போய் கற்றுக்கிட்டே தான். ஸோ அது கோகோ மேக்கோல எனக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி. இந்த நிலை மாறும் ஃபஸ்ட்டு பண்ணாலும் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணதுனால அதுவும் ஓரளவுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த இந்த நிலை மாறும் படம் வந்து கதை களம் எல்லாமே வேறு, அதில் தான் நிறையா ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆனாங்க. ரெண்டாவது படத்துலேயும் ஓரளவுக்கு நோன் ஆர்டிஸ்ட்டு நியூ ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்த்து பண்ணோம். ஆனால் ரெண்டு படத்துலேயும் நான் கற்றுக்கிட்டது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிசிப்ளினான ஆளுங்களை மட்டும்தான் நம்ம படத்தில் போடணும். ஒரு நல்ல டவுன் டு எர்த்தை நம்ம கூட சகஜமாக பழகிற மாதிரி பீப்புள், நான் பெரிய ஹீரோ அப்படின்லாம் இல்லாமல் புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஸோ என்ன மாதிரி பீப்புளாக நம்ம போக போக நம்ம ஃப்யூச்சர் படத்தில் கூட ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி பீப்புள் கூடலாம் ஒர்க்கே பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதுதான் அந்த ரெண்டு படம் எனக்கு கொடுத்த பாடம். எந்த நிலை மாற வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சினிமாவில்? ப்ரொடியூசரோட நிலைமை கண்டிப்பாக மாற வேண்டும். அப்புறம் என்னென்னா, இங்கே இது ஒரு பிஸ்னஸாகவே பேங்க்ஸ்லேருந்து எந்த இண்டஸ்ட்ரியும் கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் அப்படிங்கிறத மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் போய் சினிமாவுக்கு லோன் எடுத்து பாருங்கள், கிடைக்காது. இது ஒரு இண்டஸ்ட்ரியாகவே அவங்க மதிக்கல. ஏன் மதிக்கலன்னா, இங்கே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இப்படி ஒரு ப்ராடக்டை தயாரித்தா இது இப்படி விற்க முடியும், இதுக்கு இந்த வேல்யூ இருக்குது, இது வந்து இவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சேல்ஸே இதில் இல்லை, ப்ளஸ் ரிப்போர்ட்ஸும் கிடையாது. ஸோ நம்ம சேல்ஸ் எவ்வளோ ரெவென்யூ கலெக்ட் ஆகிருக்கு எல்லாமே ஒரு மாதிரி நம்மளுக்கு மட்டுமே தெரியுது, நாம் சொல்கிறது தான் கணக்கு, அப்படி தான் இருக்குது. ஸோ இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, இது ஒரு சேல்ஸ்லேயும் இல்லை, ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் எதுவுமே வந்து இது ஒரு ஒரு பொட்டிக்கடை டீலிங் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது ஒரு ப்ராப்பர் இண்டஸ்ட்ரியாக இது ரெக்கக்னைஸ் ஆகணும்னா இது ப்ரொஃபஷனல் சேல்ஸ். இதுக்கான ஒரு நான் இப்போ ஒரு ஹிந்தி ரைட்ஸ் விற்கிறேன், அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சேல்ஸ் இருக்கணும், அதுக்கு பையர் சில ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகணும். இங்கே மீடியேட்டர்ஸ் தவிர வேறு யாரும் சம்பாதிக்கிறது இல்லை. ஸோ அதனால் பேங்க்ஸ் இந்த பிஸ்னஸ் ரெக்கக்னைஸே பண்ணுறது. இது ஒரு ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியாக நம்ம எக்கனாமி ரெக்கக்னைஸ் பண்ணணும், அந்த நிலை கண்டிப்பாக இப்போது இல்லை, அது மாறணும். அமேசான் மற்றும் பல ஓடிடி தளத்தை நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க, ஆனால் புதிய ஓடிடியை லான்ச் பண்ணியிருக்கீங்க. அருண்காந்த் ஓடிடியை எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? சரி, நான் வந்து எப்படின்னா எதிர்க்கலை. ஓடிடிங்கிறது இப்போ தியேட்டருக்கு வர மக்கள் நம்ம பாப்புலேஷனில் 2% தான், மீதி எல்லோரும் எங்கே பார்ப்பாங்க? வேற எங்கே தான் பார்த்தோனோ.
தியேட்டருக்கு வரதே 2% தான் பாப்புலேஷன், மீதி 98% ஆஃப் பீப்புள் படத்தை பார்க்குறாங்க, ஆனால் பைரசிலையும் வேற எங்கேயுமா தான் பார்க்குறாங்க. இங்கே சேட்டலைட் எல்லாருமே வந்து பெரிய ஹீரோவோட படங்கள் தான் வாங்குறாங்க, அங்கேயும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சேல்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஓடிடி வந்து ஒரு ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டில் தான் நிறைய பேர் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னா இன்றைக்கி டிவிஸே ஸ்மார்ட் டிவிஸ் ஆயிடுச்சு, அதுலேயும் இன்டர்நெட் வருது. ஸோ டிவிலேயோ ஃபோன்லேயோ நம்ம வீட்டிலேருந்தே படம் பார்க்கணுங்கிறது தான் 98% ஆஃப் பீப்புள், ஏன்னா தேட்டருக்கு 2% பாப்புலேஷன் தான் போகிறாங்க. ஸோ மீதி 98% அன்டேப்டு க்ரௌடு. ஸோ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த ஓடிடியில் தான் இருக்கிற ஒரே வழி. பட் ஓடிடியை நான் வந்து எதிர்க்கலை, கான்செப்டை ஆதரிக்கிறேன். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணுறாங்களே, நீங்கள் மாதிரி அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்கிறீங்கள, இதை நான் எதிர்க்கலை. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது, அவங்க வந்து அவங்க மக்கள்கிட்ட 200 படங்கள் 500 படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் வாங்குறாங்க. ஆனால் அவங்க வாங்குற அவுட்ரைட்டாக வாங்குற படங்களை மட்டும்தான் அவங்க ட்வீட் பண்ணுறாங்க. அந்த ஒரு 300 படம் அவங்க லைப்ரரியில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் அதில் 10 படம் தான் காசு கொடுத்து வாங்குறாங்க, மற்றதில் ரெவென்யூ ஷேர் பேரில் வாங்குறாங்க. நான் ரெவென்யூ ஷேருங்கிற கான்செப்டை தான் எதிர்க்கிறேன், ஓடிடி எதிர்க்கல. ஆனால் இங்கே மோஸ்ட் ஜெனுவின் மெத்தட் என்னென்னா ஓடிடியிலேயே டி வார்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரான்சாக்ஷன் பேஸ்ட் வீடியோ ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை டைம்டு பேஸ்ட் வீடியோ ஆன் டிமாண்ட், இன்னும் பே பர் வியூ மாதிரி காசு கட்டினா நீங்கள் படம் பார்க்கலாம், இந்த சினிமா டிக்கெட் மாதிரி. நான் ஆரம்பித்த ஓடிடி அந்த மாதிரி ஓடிடி. ஸோ இதில் வந்து நான் நூற்றுக்கணக்கான படங்களை சேர்த்திட்டு என்னோடய லைப்ரரி மட்டும் ஏற்றிட்டு நான் எல்லோரும் வந்து ஃப்ரீயாக படம் பாருங்கள், இல்லை 100 ரூபாய் கட்டி எவ்வளோ படம் பண்ணால் பாருங்கள் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசருக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. நீங்கள் 100 ரூபாய் கட்டி ஒரு 10 படம் பார்த்துட்டிங்கன்னா 10 ரூபா தான் நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தா ஒரு படம் கொடுக்குறீங்க. அதை நான் ஒரு ஷேர் எடுத்துகிட்டு ப்ரொடியூசர் கொடுக்கும்போது 2 ரூபாய்க்கு கூட போய் சேராது, டேக்ஸ் எல்லாம் போய். ஸோ ஒரு சிங்கிள் டீயோட விலையே 10 ரூபா. ஸோ அதனால் இந்த ரெவென்யூ ஷேருங்கிற கான்செப்டை தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பேப்பர் வியூ அப்படின்னா மக்கள் காசு கொடுத்து படம் பார்க்கணுங்கிற ஹேபிட்டும் உருவாகும், இந்தியாவில் அது இப்போ தான் ஆரம்பிக்குது. மக்கள் காசு கொடுத்து படம் பார்க்கணுங்கிற ஹேபிட் வந்து தேட்டருக்கு போனால் நடக்குது, ஆனால் வீட்டில் இருந்தால் நடக்க மாட்டேங்குது, வீட்டில் இருந்தால் பைரசியில் பார்த்துக்கலாம். வீட்லேயும் இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து தான் ஒரு ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணணும், அதான் நியாயம் அப்படிங்கிற ஹேபிட் உருவாகணும். அதுக்கு நான் ஆரம்பித்த ஓடிடி வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான், இந்த சுயதீன படங்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இதில் வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு போடுறதுக்கு தான் 100 ஓடிடி இருக்குது. இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கும் இனோவேட்டிவாக பண்ண, அதுக்குன்னு இந்த சைக்கோ கில்லர் சப்ஜெக்ட்டு ஹாரர் சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நான் போடவே மாட்டேன். பாசிட்டிவ் கண்டென்ட்டுக்குன்னு ஒரு ஓடிடியே இல்லை, அதை தயாரித்தது தான் என்னோடய ஒரு ஒரு மோட்டிவ். ஸோ என்னோடய ஏகே ஆன்லைன் அப்படிங்கிற ஓடிடி வந்து ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். அதில் நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு நீங்களே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸோ ப்ரொடியூசர் நீங்களே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், அது 80% உங்களுக்கே வரும், ஒரே நாளில் பேமெண்ட் வரும். ஸோ நான் ஓடிடி கான்செப்டுக்கு எதிரானவன் கிடையாது, அதோடய ஒர்க் ஃப்ளோக்கு எதிரானவன். நான் பண்ணது வந்து ப்ரொடியூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சினிமா பாடல்கள் எல்லாம் ஃப்ரீயாக கேட்குற மாதிரி படங்களுக்கும் அந்த நிலைமை வந்துடும்னு சொல்கிறீங்க, அதை சரி செய்ய என்ன தான் வழி? சரி, இப்போது முன்னாடிலாம் கேசட் வாங்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் சிடி வாங்கிட்டு இருந்தீங்க, சில பேர் அப்போ கூட பைரசியில் போய் ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஷாப்லேயோ நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து ஃபுல்லாக ஏற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ கூட நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்தீங்க, அந்த பாட்டு போய் நம்ம வாங்கணும், காசு கொடுத்து வாங்குறீங்களோ இல்லை எப்படி வாங்குறீங்களோ. ஆனால் இப்போது ஒரு இதே ஓடிடி தான், இந்த ஓடிடின்னு இப்போ ஒரு 1 இயர் தான் சொல்லிகிட்ருக்காங்க, 1 or 2 இயர்ஸ். பட் ஆனால் முன்னாடியே இருக்குது, அது மியூசிக்கு வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைப்ரரியில் மக்களுக்கு என்ன பாட்டு வேணால் எப்போ வேணால் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த லைப்ரரி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறக்காக எல்லாரோட பாட்டையும் ரெவென்யூ ஷேருங்கிற பேரில் வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்குறதில்ல. இன்றைக்கி மியூசிக் சேல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, 0க்கும் கீழே போயிடுச்சு, அது ஒன்லி ஃபார் டாப் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு விற்குது, மற்றவங்களுக்குலாம் அந்த பாட்டை ஃப்ரீயாக கூட நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ டிவி சேனல்ஸும் அந்த பாட்டை நம்ம ப்ரமோஷனுக்காக நம்ம மியூசிக் வீடியோ ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஃப்ரீயாக ஒரு பொருளை கொடுக்க வேண்டாம், காசு கொடுத்தா கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் பாட்டை கேட்க வேண்டாம். அது ப்ரொடியூசரே பரவாயில்ல, ஃப்ரீயாக கேட்டுட்டு போட்டோம்னு நினச்சா வேறு மேட்ரு. பட் அதர்வைஸ் நீங்கள் வந்து பே பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுங்கிற ஹேபிட் வந்து மியூசிக்குக்கு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அது இந்த ஓடிடினால தான். இந்த 1008 மியூசிக் ஆப்ஸ் இருக்குது இப்போது, அது நீங்கள் ஏதோ பல்காக ஏதோ ஒரு உங்களோட மொபைல் டேட்டா பிளானில் நீங்கள் வாங்கிட்டு எல்லா பாட்டையும் ஃப்ரீயாக தான் கேட்குறீங்க. நம்மக்கிட்டேருந்து ஃப்ரீயாக கண்டென்ட்டை வாங்கினவங்களுக்கு தான் ரெவென்யூ போகுது, இந்த மொபைல் டேட்டா கம்பெனி அந்த லைட்டாக ஒரு ரெவென்யூவை இந்த மொபைல் மியூசிக் ஆப்ஸுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதை வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா 1 பைசா கூட வருதில்லை, அதுதான் ப்ராப்ளம்.
ஸோ மியூசிக் எப்படி சேல்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சோ மூவிஸோட சேல்ஸையும் மியூசிக் மாதிரி ஜீரோ ஆக்க போகிறாங்க. நாளைக்கு அவங்க வச்சிருந்தா ரேட்டிங் மாறப்போகுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ ரெவென்யூ ஷேருங்கிற கான்செப்டில் நம்ம ஃப்ரீயாக கண்டென்ட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம கண்டென்ட்டை கொடுக்கறது நிறுத்திட்டாலே அந்த ஆப்ஸ்லாம் வந்து இவ்வளோ படங்கள் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லவே முடியாது. மூணு படம் வச்சுட்டு உங்ககிட்ட 300-400 ரூபா கேட்க முடியாது. அப்போ தியேட்டர் காஸ்ட்டை விட ஓடிடி ஜாஸ்தி ஆயிரும். நிறைய பேர் நிறைய ஸ்மால் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸு எங்கள் படங்களை போட்டால் போதுன்னு சும்மா ஃப்ரீயாக கொடுக்கறதுனால தான் அவங்க பெரிய படத்துக்கே காசு கொடுத்து வாங்க முடியுது. லாஜிக்கலாக பார்த்தா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, எங்கேருந்து வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா நீங்கள் மந்த்லி பே பண்ணுங்கள், எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்டும் உங்களுக்கு சப்ளை பண்ணுறான். ஆனால் நீங்கள் கொடுக்குற 100 ரூபாய் எல்லோரும் கொடுக்குற 100 ரூபாயை கொண்டு போய் மற்ற ரெஸ்டாரண்ட் காசே கொடுக்கலன்னா அவன் சப்ளை பண்ண ப்ராடக்ட்டுக்கெலாம் எவனா கொடுப்பானா? அதுதான் ஓடிடி. எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு அதை டாப் 10 ஃபிலிம்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரமோட்டும் பண்ணுறதில்ல. மற்றவங்கள்லாம் இந்த ஓடிடியில் படம் இருக்குதுன்னு சொல்லி தான் செலவு பண்ணி அந்த ஓடிடி ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ என் படம் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் செலவு பண்ணி ப்ரமோட் பண்ணணும், ஆனால் அதை திறந்தால் அவங்க அவுட்ரீட் வாங்கின படங்கள் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஷார்ட் பை ரீசென்ட்லி ஆடடுங்கிறத நீங்களே கொடுக்க முடியாது. அவன் ரீசென்ட்லி ஆடட்னு ஒன்று வச்சுருப்பான், எங்கேயோ கீழே வச்சுருப்பான், ஆனால் அதில் அவன் போடுறது தான் வரும். ஷார்ட் பை ரீசென்ட்லி ஆடட்னு உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா ரெவென்யூ ஷேர் இருக்கிற படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் எனக்கு காசு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ முடிஞ்சளவு அதை காமிக்காமல் இருக்கிறதுக்கான சிஸ்டம் வடிவமைச்சிருக்கான். நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்களுக்கு எதுக்கு நம்ம படத்தை கொடுக்கணும்? நம்மளை பற்றி ஒரு ட்வீட் கூட போட மாட்டோம். ஸோ மியூசிக் சேல்ஸ் எப்படி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, சினிமா சேல்ஸும் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது. ஸோ நாளைக்கு ஒன்லி ஃபேமஸாக இருக்கிற மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். புதுசாக ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சின்ன பட்ஜெட் மட்டும்தான் உங்கள் ஸ்டைலா, பெரிய பட்ஜெட் பெரிய படம் பண்ண மாட்டீங்களா? கதைக்கேற்ற பட்ஜெட் தான், என்னோட ரிஸ்க்குக்கேற்ற பட்ஜெட் தான், என்னோடய விரல் எவ்வளோ பெருசாக வீங்க முடியும் அந்த அளவு தான் நான் வீங்க முடியும். நான் இந்த உலகத்தில் உயிரோடு வாழணும், என் குடும்பம் உயிரோடு வாழணும், அதை ரோட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, அப்போ தான் இன்னொரு படம் எடுக்க முடியும். ஸோ என்னோடய ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சு நான் பண்ணணும். இங்கே இருக்கிற மார்க் இப்போது கடந்த 2 வருஷத்தில் இந்த டாப் 10 ஃபிலிம்ஸை விட்டுருங்க, 1 வருஷத்துக்கு 250 ஃபிலிம்ஸ் அப்ராக்சிமேட்டாக ரிலீஸ் ஆகுதுன்னா டாப் 10 டாப் 20 ஃபிலிம்ஸே விட்டுருங்க, மீதி 220 ஃபிலிம்ஸ் ஆவரேஜாக எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? 20-30 lakhs தான் எல்லா ரைட்ஸும் சேர்த்து விற்றேன். 220 ஃபிலிம்ஸ் சின்ன படங்கள் தான். ஒரு படத்தோட ஆவரேஜ் சம்பாத்தியமே 20-30 lakhs தான். அவ்வளோதான் இங்கே மார்க்கெட்டே இருக்குது. ஏன்னா அந்த மார்க்கெட்டை முடக்கி வச்சுருக்காங்க. இவங்க வழியாக தான் விற்றா தான் விற்க முடியும், சில கிக் பேக் கொடுத்தா தான் விற்க முடியும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி கரண்ட் ப்ராப்ளமேட்டிக் மார்க்கெட்டில் சேல்ஸ் பொட்டென்ஷியல் டேர்ன் ஓவரே 30 lakhs தான் ஆவரேஜ். அப்போ 30 lakhs மேலே எடுக்கிறதே எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க், முட்டாள்தனம். ஸோ மார்க்கெட் கெப்பாசிட்டி 30 lakhs தானா, நம்ம 15 lakhs எடுத்தால் தான் ப்ராஃபிட். 15 lakhsில் புட்சாள்தனமாக படம் எப்படி எடுக்கணும்னு கற்றுக்கணும். அதுக்குள்ளே ஒரு அளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன கதை எடுக்க முடியுமோ அது, அதோ ஒரு 15 lakhs படம் எடுத்தால் மக்களுக்கு அது ஒரு 30 lakhs எடுத்தால் மாதிரி ஒரு கிரியேஷனை நம்ம கொண்டு வர முடியும். க்ரியேட்டிவிட்டியை வச்சு, பட்ஜெட்டு வச்சு பண்ணலாம், இல்லை க்ரியேட்டிவிட்டி வச்சு பண்ணலாம். பொறுமையாக பண்ணி நல்ல கதையை எடுத்து பண்ணால் ஓகே, அவ்வளோதான். இப்போ 30 lakhs சம்பாதிக்க முடியும்னா சரி, நம்ம 10 ரூபா போட்டால் 11 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக தானே எடுக்கிறோம். 30 lakhs சம்பாதிக்க முடியும்னா, ஆனால் 30 lakhsலேயே படம் எடுக்கிறதே தப்பு தானே, ரிஸ்க் தானே. ஸோ 20 lakhsோ 15 lakhsோ எடுக்க கற்றுக்கணும். ஸோ கதைக்கேற்ற பட்ஜெட் தான். அந்த பிஸ்னஸ் நம்ம கற்றுக்கணும், அந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க்கை நம்மளே உருவாக்கணும் இல்லையா, அந்த மீடியேட்டர்ஸ் கிட்ட போய் கெஞ்சிட்ருக்கணும். நிறைய பேர் சொன்ன டைமில் படம் எடுத்து முடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் ஜுஜுபிக்கான டிக்கெட் புக்கிங் இப்போவே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இது எதை காட்டுகிறது? அருண்காந்தோடைய ஓவர் கான்ஃபிடென்ட்டையா? சரி, இப்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணோன்னா அந்த தியேட்டர் அந்த படத்தை நான் போடுறேன்னு சொல்கிறதே எனக்கு 1 or 2 டேஸ் முன்னாடி தான். நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, எத்தனை நாள் முன்னாடி போய் இன்விடேஷன் கொடுக்குறீங்க, எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த டேட்டில் என் கல்யாணம், இந்த மண்டபம் கரெக்டாக வந்துடுங்க. உங்களோட பர்சனல் ஒர்க்குக்கே நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. ஒரு சின்னதாக ஈவெண்ட் நடத்துகிறீங்க, உங்கள் பர்த்டே பார்ட்டி நடத்துகிறீங்க, ஒரு கான்சர்ட், ஒரு கச்சேரி நடத்துகிறாங்க, அது கூட 20 நாள் முன்னாடியே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி ஆள் பிடிச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இங்கே மார்க்கெட்டிங் செலவெல்லாம் பண்ணிடணும், இதான் ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லிடணும்.
தியேட்டரில் ஷோ கொடுப்பானா இல்லையான்னு தெரியாமல் நான் பேப்பர் ஆட் போடணும். ஆனால் நாளைக்கு ரிலீஸ்னா இன்றைக்கி நைட்டு தான் சொல்லுவேன் நீ இருக்கா இல்லையான்னு. ஸோ நான் எந்த ஊர் இவ்வளோ போஸ்டர் அடிக்கணும், இவ்வளோ விஷயம் நான் பண்ணணும், எப்படி நாளைக்கு நீங்கள் தியேட்டரில் ஷோ இல்லாத ஷோக்கு நான் போஸ்டர் ஒட்டணுமா ஒட்டணுமா இல்லை இருக்குன்னு ஒரு நாள் மடியே சொல்லிட்டா ஒரு நாள் முன்னாடியே நான் போய் தமிழ்நாடு போகிறேன் எப்படி ப்ரமோட் பண்ண முடியும்? ஒரு பெரிய படத்துக்கு பெரிய மேன் பவர் இருக்கிற ஒரு கம்பெனினால ஒரு மூணு நாள் முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ண முடியும். ஒரு சின்ன படத்தில் எப்படி பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு நிறையா படங்கள் அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் கிடைக்காம லாஸ் ஆகிறதுக்கான காரணமே இவங்க ஒரு நாள் மட்டும் ஷோ இருக்கா இல்லையான்னு சொல்கிறாங்க. பெரிய படத்துக்கு ஒரே நாளில் டிக்கெட் விற்றுறோம், சின்ன படத்துக்கு எப்படி விற்கும் ஒரே நாள்? ஒரு நாள் பத்தாது. ஸோ இங்கே ஃப்ரைடே அன்னைக்கு டிக்கெட் விற்காத காரணமே நீ தேர்ஸ்டே தான் டிக்கெட் புக்கிங்கே ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை வெட்னஸ்டே தான் ஓப்பன் பண்ணுறீங்க. 48 hours எல்லாம் டிக்கெட் விற்றுறேன்னு எப்படி விற்கும்? முடியாதுல்ல. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோட லாஸோட காரணமே. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான படங்கள் லாஸ் ஆகிறதுக்கான மெயின் காரணம் அவங்கள ஒரே நாளில் டிக்கெட் விற்க சொல்கிறது தான். ஃப்ரைடே டிக்கெட் வரலையா, ஃப்ரைடேவே தூக்கிடுவாங்க, ப்ரீதிங் டைமே இருக்காது. இவங்களே வெட்னஸ்டே தான் ஓப்பன் பண்ணுவாங்க, டிக்கெட் விற்கலன்னு ஃப்ரைடேவே தூக்கிடுவாங்க, சாட்டர்டே சண்டே படமே இருக்காது, அப்புறம் படம் லாஸ். இங்கே 2% பாப்புலேஷன் தான் தேட்டருக்கே வருது, ஆனால் மொத்த தமிழ்நாட்டில் 2% தான் தேட்டருக்கே வருது. இதில் என்னத்தை ஹிட்டு என்னத்தை அவார்டு பார்த்ததே 2% பாப்புலேஷன் தான். எல்லாமே தப்பாக தான் இருக்குது. நான் புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த தேட்டர்ஸ்க்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு மக்கள் உள்ளே வரணும். நீ கண்டென்ட் என்ன இருக்குது நல்லா இருக்கா இல்லையெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது, ஏன்னா அவங்க படமே பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு வேணுங்கிறது உள்ளே மக்கள் வரணும். டிக்கெட் சேல்ஸில் 50% அவங்களுக்கு ஷேர் போகுது. வந்த மக்கள் அங்கே இருக்கிற பாப்கார்னு ஃபுட் அண்ட் பீவரேஜ்லாம் வாங்கணும், அது அவங்களோட பிரச்சனை, அதுக்குள்ளே நான் இன்டர்ஃபியர் ஆகலை. பட் ஆனால் தேட்டருக்குள்ளே மக்கள் வரணுங்கிறது மட்டும்தான் அவங்க பிரச்சனைனு தெரிஞ்சு போச்சு. அப்போ மக்கள் கூட்டு வரது மட்டும்தான் ஏன் பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மக்கள் உள்ளே வர்றதுக்கு ரெடினா அவன் ஷோ கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது நான் என் ரியல் எஸ்டேட்டை கான்ஃபிடென்ஸாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே மார்க்கெட்டிங் பண்ணி டெய்லி ஒரு டிக்கெட் விற்றா கூட 365 நாள் இல்லை 300 டிக்கெட் கூட விற்கலாம், கரெக்டாக? அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிக்கெட் விற்றா கூட நான் 1000 டிக்கெட்டுக்கு மேலே விற்றுருவேன். 1000 டிக்கெட்னால் எனக்கு 10 ஷோ. ஒரு இந்த படத்துக்கெலாம் 100, 110 இருக்கிற ஷோ சீட் இருக்கிற ஷோ தான் கொடுப்பாங்க. ஸோ நான் 1000 டிக்கெட் விற்க முடியும். இப்போ நான் 720 டிக்கெட்ஸ் விற்றுருக்கேன். May 7th என்னோடய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கே நான் டிக்கெட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்கிட்டே இவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, இதை வச்சு நான் 1 weekே ஃபுல் ஹவுஸாக ஓட்ட முடியும் அப்படின்னு போய் நான் தேட்டர்கிட்ட சொன்னால் ஷோ கிடைக்குது. இது என் ஃபஸ்ட்டு படத்துக்கும் செஞ்சேன், என் செகண்ட் படத்துக்கும் செஞ்சேன், அதனால தான் எனக்கு ஷோ கிடைக்குது, அதனால தான் நான் சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ண முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேமஸான ஆளை வச்சு எடுக்கல, நம்மளும் ஃபேமஸ் இல்லை அப்படின்னா தேட்டர்ஸ் எந்த நம்பிக்கையில் நம்மளுக்கு ஷோ கொடுப்பாங்க? ஸோ நாமளே மார்க்கெட்டிங் பண்ணணும், அவ்வளோதான். இன்னொன்று என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு மிக்சி கிரைண்டர் விற்கிறவங்க கூட உங்களோட கஸ்டமர் டேட்டாபேஸ், உங்கள் பேர் என்னப்பா, உங்கள் நம்பர் என்னப்பா, உங்கள் இமெயில் ஐடி என்ன எழுதியிருக்கான், அடுத்த மாடல் வந்து ஆஃபர் அனுப்புகிறான். கஸ்டமர் டேட்டாபேஸே இல்லாத ஒரே இண்டஸ்ட்ரி இந்த சினிமா தான் பல பல டெக்கேட்ஸாக. கஸ்டமர் டேட்டாபேஸ் இல்லாத இண்டஸ்ட்ரி உருப்படாது. இந்த புக் மை ஷோ, டிக்கெட் நியூ, இந்த மாதிரி ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் கம்பெனிக்கு தமிழ்நாட்டோட மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட சேல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டு மொத்த கஸ்டமர் டேட்டாபேஸ் இருக்குது. அவன் அடுத்தது ட்ராவல் கம்பெனி ஓப்பன் பண்ணாலும் இந்த டேட்டாபேஸை வச்சு மேக் மை ட்ரிப்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்பி அவனோட ஆப்பை ப்ரமோட் பண்ணுறான். இங்கே மொத்த ப்ரொடியூசர்ஸோட பல கோடி பப்ளிசிட்டி ரெண்டே புக்கிங் கம்பெனி டெவலப் ஆகிறதுக்காக தான் யூஸ் ஆயிருக்கு. அவங்களோட தியேட்டரோட லாபி எல்லாம் நல்லா ரெனோவேட் பண்ணுறாங்க பாப்கார்ன் விற்கிறதுக்கு, ஆனால் ப்ரொஜெக்டர் வாங்கி வைக்க மாட்டேங்கிறாங்க. 50 லட்சரூபா கொடுத்து தியேட்டர் ரெனோவேட் பண்ணுறாங்க, 30 லட்சரூபா கொடுத்து ப்ரொஜெக்டர் வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் காஸ்ட்டு விபிஎஃப்ங்கிற பேரில் ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறாங்க. இந்த கியூப் இந்த கம்பெனி எல்லாம் தியேட்டர் ஓனர்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த காசை ப்ரொடியூசர் கிட்ட வாங்கிக்கங்கன்ட்டாங்க. இப்போ இப்படி நீங்கள் மூச்சு விட்டா காற்று வருது, நீங்கள் மூச்சு விட்டா கம்பெனியில் போய் காசை கட்டிக்கிடுவான்னு சொன்ன இப்படி இருக்கும். ஏன் மூச்சு விடுறதுக்கு நான் ஏன் காசை கட்டணும்? அதே மாதிரி என் படத்தை போடுறதுக்கு ப்ரொஜெக்டர் நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு நான் ஏன் போய் கியூபில் போய் கியூப் யூஎஃப் இந்த மாதிரி 1008 கம்பெனியில் போய் நான் காசை கட்டி வரணும்? இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே லாஸ் ஆகிறதுக்கே ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கு, அதை இன்டெலிஜென்ட்டாக பிரேக் பண்ணணும். அதை தான் நான் பண்ண ட்ரை பண்ணி, என் படம் நல்லா இருக்குன்னுலாம் நான் சொல்லலை.
என் படம் 10 பேரில் 2 பேர் பிடிச்சா போதும். அப்போ 20 பேரில் 4 பேர் பிடிக்கும். அப்போ 100 பேரில் 220 பேர் பிடிக்கும். அப்போ 1000 பேரில் 200 பேர் பிடிக்கும். 10000 பேரில் 2000 பேருக்கு பிடிக்கும். 100000 பேரில் 20000 பேர் பிடிக்கும். 2000 பேர் பிடிக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். ஸோ எப்படி பண்ணாலும் 7 கோடி பேரில் 2% தான் தேட்டருக்கு வரான். அந்த 2% பீப்புள் எனக்கு ஒரு ஷோ தான் கிடைக்கும். ஸோ 7 நாளில் 7 ஷோ தான் கிடைக்கும். 10 தேட்டரில் 70 ஷோ தான் கிடைக்கும். ஒரு சீட்டில் ஒரு ஷோவில் 100 பேர் தான் உட்கார முடியும். அப்போ 700 டிக்கெட் இருந்தால் எனக்கு ஒரு வாரமே ஃபுல் ஹவுஸ் 10 தேட்டரில். அந்த 700 டிக்கெட் நான் இன்றைக்கே விற்றுட்டேன். ஸோ என்னோடய படம் ஒரு வாரம் கூட ஃபுல் ஹவுஸாக என்னால் ஓட்ட முடியும். அவ்வளோதான், அவங்களுக்கு வேணுங்கிற மக்கள் தானே, நான் கொடுத்துட்டு போகிறேன், ஷோ கொடுங்க, அவ்வளோதான் என்னோடய டீல். இது எல்லா ப்ரொடியூசரும் செய்யலாம். டிக்கெட் புக்கிங்கு அவங்க கொடுத்த ஆன்லைனில் அவங்க கொடுக்குற வெப்சைட்டில் மட்டும்தான் புக் பண்ணணும்னா அது ஒரு நாள் மட்டும் ஓப்பன் ஆகும்னா நான் எப்படி விற்பேன்? என் கஸ்டமர் டேட்டாபேஸ் அவங்ககிட்ட போகுது, அது எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் என் ப்ராப்பர்ட்டி தான், அதை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ஸோ நான் என் வெப்சைட்லேயே விற்றுட்டு போகிறேன். ரிலீஸ்க்கு முன்னாடி தேட்டர்கிட்ட டிக்கெட்ஸ் வாங்கி என் கஸ்டமருக்கு நான் அனுப்பிடுறேன். உங்களுக்கு வேணுங்கிற மக்கள் தானே நான் கொடுக்குறேன். ஆன்லைனில் என்னோடய வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ 30 ரூபா கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் டேட்டாபேஸ் எங்கிட்ட இருக்குது. எனக்கு நான் கேட்ட தேட்டரில் ஷோ கிடைக்கலன்னா உங்களுக்கு பர்சனலாக லிங்க் அனுப்ப முடியும். நீங்கள் கொடுத்த காசுக்கு பாதி காசு நான் ரிட்டர்ன் கூட பண்ணுறேன். தேட்டரில் ஓடி முடித்த உடனே நீங்கள் பாருங்கள். அட்லீஸ்ட் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குல்ல. என் படத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க, எங்கள் இன்ட்ரெஸ்ட், என் படம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிற சர்வேவாவது எனக்கு கிடைக்கும். அது என்னோடய அடுத்த படத்துக்கு கஸ்டமராக யூஸ் ஆகும். என் ஃபஸ்ட்டு படம், செகண்ட் படம் நானே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணேன், நானே ஒரு அளவுக்கு டிக்கெட்ஸ் விற்றேன். அந்த டேட்டாபேஸ் எங்கிட்ட இருக்கிறனால தான் 3rd படம் எனக்கு பப்ளிசிட்டி கம்மியாகுது. இல்லை டிக்கெட் வந்து வாங்குகிற மக்களுக்கு நான் பப்ளிசிட்டி பண்ணால் போதும்ல. ஒரு டீ கடையில் பன்னும் பிஸ்கெட்டும் சாப்பிட்ற ஒருத்தருக்கு நான் ஏன் நியூஸ் பேப்பரில் 20000 ரூபா 30000 ரூபா 50000 ரூபா இப்போ ஜாஸ்தி வேறு ஆயிடுச்சு செலவு பண்ணி ஏன் ஆட் பண்ணணும்? தேட்டருக்கு அவன் வரவே போகிறதில்ல. தேட்டருக்கு வர மக்கள் எங்கே இருப்பாங்க? தேட்டரில் தான் இருப்பாங்க. அங்கே ட்ரெய்லர் போட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த செடி வளரும். நீங்கள் பாப்கார்னுக்கு ஆடு போட்டிங்கன்னா பாப்கார்ன் விற்கும். ஒரு ஜுவல்லரி ஆடு போட்டிங்கன்னா ஜுவல்லரி விற்கும். ட்ரெய்லர் போட்டால் தான் சினிமா டிக்கெட் விற்கும். இது தேட்டர் ஓனர்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் ஏன் க்ரோர்ஸ் ஆஃப் பப்ளிசிட்டியை படம் பார்க்காதவங்களுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? ட்ரெய்லர் போடுங்க. ஒரு ஒரு சினிமா டிக்கெட்டு வந்து 100 கணக்கான வெப்சைட்டில் விற்கணும். ட்ரெயின் டிக்கெட்டு 100 வெப்சைட்டில் விற்கிறான், ஃப்ளைட் டிக்கெட்டு 100 வெப்சைட்டில் விற்கிறான். அந்த இண்டஸ்ட்ரியும் நல்லா ஓடுது. என்னைக்காவது நீலகிரி எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு ஆடு போடுறானா? சேரன் எக்ஸ்பிரஸில் இப்படி தயவு செஞ்சு வாங்க டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் ஆடு போடுறாங்களே. ஏன்னா அது 100 கணக்கான வெப்சைட்டில் இருக்குது. ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த 100 வெப்சைட் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த 100 வெப்சைட்டில் ஏதோ ஒரு வெப்சைட்டோட கஸ்டமராக இருப்பீங்க. அப்போ ப்ரமோஷனே தேவையில்லை. ஸோ சினிமா டிக்கெட்டும் 100 கணக்கான வெப்சைட்டில் விற்றா ப்ரொடியூசர் பப்ளிசிட்டியே பண்ண தேவையில்லை. 100 கணக்கான வெப்சைட்டை நம்ம போஸ்டர் போடணும், 100 கணக்கான வெப்சைட்டை நம்ம ட்ரெய்லரை போடணும். மொத்த கோடிக்கணக்கான பப்ளிசிட்டி செலவு மிச்சமானாலே எல்லா படமும் ப்ராஃபிட் தான். அப்புறம் மக்கள் டிசைட் பண்ணிட்டோம் இந்த படம் பிடிச்சிருக்குன்னா வரட்டும். இங்கே சிஸ்டமே ப்ராப்ளம். ஓடிடி மயக்கத்திலிருந்து மக்களை தேட்டருக்கு வர வைப்பது எப்படி? தேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன் சார். சரி, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன்னா அதை நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் சொல்லணும். காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 100 கணக்கான வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி டிக்கெட் விற்றாலே அவங்கள 100 பேரும் என்னோடய போஸ்டரை ப்ரொமோட் பண்ணுவாங்க, ட்ரெய்லரை ப்ரொமோட் பண்ணுவாங்க, பிடிச்சா மக்கள் தேட்டருக்கு வர போகிறாங்க. பப்ளிசிட்டி காஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 0 ஆயிரும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1. மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் அதோட காஸ்ட்டு ஏன் படத்துக்கும் எந்திரன் 2.0க்கும் ஒரே விலையா? அப்போ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ராப்ளம். என்ன, கவர்மெண்ட் அப்பர் லிமிட் தான் வச்சுருக்கு, லோவர் லிமிட் வைக்கல. ஸோ ப்ரொடியூசர்ஸும் நானும் பெரிய படத்தோடு கம்பீட் பண்ணுறதா நினைக்காம தன்னோட ப்ராடக்ட்டுக்கு என்ன வேல்யூ கரெக்டாக இருக்கும். சரி, 150 ரூபா போட்டு 10 பேர் தேட்டருக்கு வர்றது பெட்டரா, இல்லை ஒரு 50 ரூபா போட்டு 100 பேர் தேட்டருக்கு வர்றது பெட்டரா? 50 ரூபா போட்டு 100 பேர் தேட்டருக்கு வருவாங்க. இவங்களுக்கு வேணுங்கிற பாப்கார்னும் நிறைய தான் விற்கும். ஸோ ப்ரைஸை நான் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கேற்ற ஷேர் வரணும். ஸோ ஃப்ளெக்சிபிள் டிக்கெட் ப்ரைஸிங் இருக்கணும், அது மக்களுக்கு போய் சேரணும். இது ரெண்டும் செய்யணும். அதையும் தாண்டி பழைய அழுக பழசாக போர் அடிக்கிற கதையை எடுக்காமல் இருக்கணும். ஒன்று கூலிங் கிளாஸை கழட்டி மாட்டுறது தான் கதைன்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். அது பெரிய ஹீரோஸ் பண்ணால் ரசிப்பாங்க, ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸே தான் முக்கால்வாசி பேர் தேட்டரில் போய் பார்க்குறாங்க. ஸோ இது பண்ணாலும் ரசிப்பாங்க ஓரளவு. ஸோ நம்ம வேறு கதை எடுக்கணும்.
இப்போ அஜித் ரஜினி விஜய் எல்லாருமே ஒன்று செய்கிறாங்கன்னா நான் ராமசாமி குப்சாமி முனுசாமி வச்சு அதையும் செய்யக்கூடாது, அதை எடுத்தால் பார்க்க மாட்டாங்க. நான் புதுசாக வேறு எதாவது எடுக்கணும். ஸோ சின்ன படங்கள்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னா டிஃப்ரெண்ட்டான கதைகள் எடுக்கணும், யாரும் பார்க்காத கதைகள் எடுக்கணும். இன்றைக்கி இன்டர்நெட்லேயே எல்லோரும் வேர்ல்டு கிளாஸ் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஒன்றும் பழைய கதை எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளும் ஸ்டைலாக எடுக்கணும், ஸ்டைலான தாண்டி நல்ல கண்டென்ட்டை ஸ்டைலாக கொடுக்கணும், புதுவிதமான கண்டென்ட் எடுக்கணும். ஸோ மேக்கிங் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது நல்லா இருந்தால் தான் தேட்டருக்குள்ளே வருவான், அப்புறம் தான் உங்கள் கதையே. எல்லாருமே கதை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கல்ல, கதை முக்கியம்தான், அது ரெண்டாம் பட்சம்தான். நல்ல கதையை நல்லா எடுக்கணும், அந்த நல்லா எடுக்கிற மேக்கிங் குவாலிட்டியை பார்த்துட்டு தான், குவாலிட்டியான படமாக இருந்தால் தான் மக்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட். குவாலிட்டி இல்லாத படத்தை கதையே நல்லா இருந்தாலும் உள்ளே வந்தால் தானே தெரியும் கதை இருக்கா இல்லையான்னு. ஸோ நல்ல குவாலிட்டியில் கொடுத்தா உள்ளே வருவான், உள்ளே வந்தால் நல்ல கதை இருந்தால் படம் ஓடும். அதுக்கு இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸிங் கம்மியாக இருக்கணும்னா நம்ம டிக்கெட் நூற்றுக்கணக்கான இடத்துல விற்கணும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபால்ட், இந்த பேஸ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, இதை மாற்றி அமையணும். ஒரு ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன்னா எனக்கு ஃப்ரீடம் இருக்கணும், அது நான் அந்த பிஸ்னஸ் நான் 100 விதத்தில் பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கணும். இப்போ வண்டர் உமன் ஒரு படம் தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகுது, டிவிலையும் ரிலீஸ் ஆகுது, ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகுது, அட் த சேம் டே வேர்ல்டு ஓவர். ஆனால் இந்தியாவில் மட்டும் அப்படி இல்லை. அதே படத்துக்கு இப்போ ஒரு 2% பாப்புலேஷனுக்காக நான் 98% பாப்புலேஷனை அதே நாளில் பார்க்க விடாமல் தடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. சி தேட்டரில் பார்க்க தான் 150 ருபீஸ், டிவியில் பார்க்குறதுக்கு அவங்க தேட்டருக்கு வர தேவையில்லை, அதனால 20 ருபீஸ் போதும். தேட்டருக்கு வரவே வேணான்னு டிசைட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர், அவங்களோட பிஸ்னஸை நம்ம இழக்கிறோம். இப்போ நீங்கள் தேட்டருக்கு வரவன் தேட்டரில் தான் படம் பார்ப்பான், டிவியில் பார்க்குறவன் டிவியில் தான் பார்ப்பான். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற போகிறது, அது ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகிற பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தான். ஸோ இதனால் என்ன ஆகிடுது, தேட்டரில் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பேஸ் பண்ணி தான் சேட்டலைட்டை நம்ம படத்தை வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுது, ஓடிடியே தேட்டரில் எவ்வளோ ஓடி இருக்குங்கிறத பார்த்து டிசைட் பண்ணுது. ஆனால் இங்கே தேட்டரில் ஓட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ டிவியிலையும் தேட்டர்லையும் அட் அ டைம் ரிலீஸ் பண்ணுறது தப்பு இல்லை. இந்த ஃபார்மேட்டில் பார்க்குறவங்க அங்கே வந்தால் பார்ப்போம், இந்த ஃபார்மேட்டில் பார்க்குறவங்க இங்கே வந்தால் பார்ப்போம். இவங்க அவங்களோட கஸ்டமரே கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் காம்படிட்டரே கிடையாது. ஸோ இவங்க தேட்டர் ஓனர்ஸே சொல்கிறாங்கல்ல, டிவி வரும்போது தேட்டர் அழிஞ்சிரும் அப்படிலாம் ஆகலை அப்படிங்கிறாங்க, ஓடிடி வந்தால் தேட்டர் அழிஞ்சிருமா அப்படிலாம் ஆகாதுங்கிறாங்க. அப்படி ஆகாதுன்னா ஏன் பயப்படணும், ஒரு படத்தை ரெண்டு இடத்துல ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண என்ன பிரச்சனை? எனக்கு டிவி ப்ரீமியரும் கிடைக்கும், எனக்கு தேட்டர் ப்ரீமியரும் கிடைக்கும்ல, நான் ப்ராஃபிட் ஆகலை, நான் ப்ராஃபிட் ஆனால் தான் 100 படம் எடுக்க முடியும். அதுதான் ப்ராப்ளம் இங்கே. இப்போ இவங்க என்ன ஒரு 90 டேஸ் என்னோடய படத்தை ஓட்டுறேங்கிற கேரண்டியாக கொடுக்குறாங்க, 90 டேஸ் கழிச்சு தான் ஓட்டிட்டு நான் ரிலீஸ் பண்ணணுன்னு. பார்க்குறதே 2% பாப்புலேஷனு, இதை தக்க வச்சுக்கவே கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ பெரிய தேட்டரில் பார்க்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் தேட்டருக்கு வந்து பே பண்ணுவான், அவன் டிவியில் பார்த்துட்டான்னா தேட்டருக்கு வர மாட்டாங்கிற அர்த்தமே கிடையாது. நல்லா இருந்தால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அங்கே வருவான், சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கிறோம் இங்கே வருவான். ஆனால் அது வந்திருக்குன்னு முதல்ல நான் சொல்லணும். ஸோ 100 இடத்துல நான் ஒரு இப்போது நீங்கள் ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு ஐஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆப்பிள் வெப்சைட்லேயும் விற்கிறான், டீலர் ஷாப்லேயும் விற்கிறான், எல்லா கடையிலையும் விற்கிறான், பெரிய பெரிய ஷோரூம்லேயும் விற்கிறான். குட்டி கடையிலேருந்து பெரிய ஷோரூம்லேருந்து ஆன்லைன்லேருந்து இ காமர்ஸ் வெப்சைட்லேருந்து எல்லா நாளும் ஒரே நாளில் விற்கிறான், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா டவுன் ஆகுது. ஆனால் அது வரைக்கும் ஓரளவு சேல்ஸ் ஆகுது பண்ணுறான். இங்கே நான் அப்படி பண்ணக்கூடாது. ஏய் நீ எப்படி உன்னோட படத்தை அட் அ டைம் எல்லாத்துலேயும் போடுவேன்? நோ, நான் சொல்கிற இடத்துல தான் நீ போடணும், நான் சொல்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு போடணும், மற்ற இடத்துல தான் நீ போடக்கூடாது. இங்கே ஹோட்டலில் தான் எவனும் உன்னோடது வாங்க மாட்டான், அதுக்கு ஓன் தலையெழுத்து. ஏன்னா நான் சம்பாதிக்கிறதுக்கு அவென்யூ இருந்தாலும் நான் சம்பாதிக்க கூடாதுன்னு ஒரு சிஸ்டம். எல்லா மக்களும் தேட்டரில் படம் பார்க்கணும் தான் நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிறோம், ஆனால் தேட்டரில் எல்லா மக்களும் வர வைக்கிறதுக்கான காஸ்ட்டும் இல்லை, வர வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இல்லை, விசிபிலிட்டியும் இல்லை. இனிமேல் ஓடிடி தான் ஆட்சி செய்ய போகுதா சினிமாவில்? எதுவுமே எல்லாம் ஆட்சி செய்யாது, எல்லாம் ஆட்சி மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஓடிடி தான் ஆட்சி செய்ய போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல கண்டென்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர டைம் ஆகும். ஒரு நல்ல கண்டென்ட் இல்லை ஆனால் ஒரு கிமிக்ஸ் இருக்குன்னா டக்குன்னு போய் சேர்ந்துடும், அதுக்கப்புறம் அடி வாங்கும். ஸோ இது வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதனால் நாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், அதுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். திரைப்படத்தை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்ற என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இப்போ நான் சொன்ன எல்லா ஐடியாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும், கண்டிப்பாக பிரேக் ஈவன் ஆயிரும்,
ஒரு ப்ரொடியூசர் படம் சரியில்லைனாலும் இன்னொரு படம் எடுக்க முடியும். அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஒரு பெயிண்டிங் இருக்குது, அந்த பெயிண்டிங்கு அந்த ஆர்டிஸ்ட் வரையும் போது, மோனாலிசா பெயிண்டிங்கே எடுத்துக்கங்களேன், அந்த ஆர்டிஸ்டோட வரையும் போது நீங்கள் வந்து எக்ஸிபிஷன் ஹால்குள்ளே வந்து அந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சலாம் வரையலை, அவனுக்கு தோணதை வரைகிறான், அந்த பெயிண்டிங் அவன் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். ஆர்ட் வந்து இஸ் அன் இமேஜினேஷன் பை தி ஆர்டிஸ்ட். ஸோ ஃபிலிம் இஸ் அன் இமேஜினேஷன் பை தி ஃபிலிம் மேக்கர். நீங்கள் ஏன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வரணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்க வரக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்க நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கணும், நீங்கள் ஜாப் ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்கணும், அப்போ எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா, எனக்கு ஹீரோ கண்ணாடி கழட்டி 10 தடவை மாட்டணும்ப்பா, அவர் வந்து இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணணும், இப்படிலாம் எனக்கு ஒரு படம் எடுத்து கொடுங்க, இதெல்லாம் டைலாக் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத நான் எடுத்து கொடுத்தேன்னா அது பேர் ஜாப் ஆர்டர். நீங்கள் ஹோட்டலில் ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணுறீங்க, சார் எனக்கு இந்த கிரேவி வேணும், பன்னீர் பட்டர் மசாலா வேணும், இல்லை கடாய் வெஜிடபிள் வேணும், ஏதோ ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணோம், கொஞ்சம் காரம் கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்வர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வருது. ஸோ நீங்கள் என்ன வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் படம் எடுக்க முடியும். ஒரு தேட்டரில் 150 பேர் உட்காந்துருக்கான், இவ்வளோ படம் சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல, அப்போ பிடிக்காதவனுக்காக நான் படம் எடுத்தேன் அர்த்தமா, பிடிச்சவனுக்காக எடுத்தேன்னு அர்த்தமா, எனக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்தேன்னு அர்த்தம். ஸோ நான் மக்களுக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்களே போய் தான் சொல்கிறாங்க, டேக் ஓகே அவங்களே தான் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து பண்ணுறதே இல்லை. ஸோ ஃபிலிம் இஸ் அன் இமேஜினர் ஃபிலிம் மேக்கர், யூ ஷுட் கம் டு சீ தி ஃபிலிம் மேக்கர்ஸ் டேஸ்ட். ஏன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு படம் பார்க்க வாங்க, நீங்கள் படம் பார்க்க வரீங்க, படம் வாங்க வரல. ஸோ நீங்கள் எக்ஸிபிஷன் ஹாலுக்கு என்ட்ரி ஃபீஸ் உள்ளே கொடுத்து என்னென்ன பெயிண்டிங்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்கை பார்க்க வரீங்க, அவ்வளோதான். ஸோ ஃபிலிம் அதே மாதிரி தான், நீங்கள் 150 ரூபா கொடுத்து என்ன படம் பார்க்கலான்னு டிசைட் பண்ணிட்டு அந்த ஹால்குள்ளே வந்து, சரி ஃபிலிமே ஒரு சீக்ரெட்டுவான விஷயம் தானே, கதை என்னன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. எனக்கு ட்ரெய்லர் போடுறதே பிடிக்காது, ஏன்னா அதுலேயே எல்லாத்தையும் பழைய காலத்தில் ட்ரெய்லர் கிடையாது, எல்லா படமும் நல்லா ஓடிச்சு. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ எந்த காஸ்ட்யூமில் வருவான்னு கூட உங்களுக்கு தெரியாது, அவன் ஹீரோவா இல்லைனா இவங்களுக்கு சண்டை வருமா வராதா, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்குவாங்களா மாட்டாங்களா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லா செகண்டும் ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு. இன்றைக்கி ட்ரெய்லர்லேயே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ட்ரெய்லர்லேயே காமிச்சிடுறோம், தேட்டரில் வந்தால் ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறதே தப்பு, நாங்கள் ட்ரெய்லர் போடுறதே தப்பு, லாஜிக்கலாக பார்த்தா. ஆனால் வேறு மார்க்கெட்டிங்க்கு வேறு வழியே இல்லாமல் ட்ரெய்லர் நாங்கள் போட வேண்டியிருக்கு, ட்ரெய்லரை போட்டு நம்ம படத்தை கெடுத்துட்ருக்கோம். ஃபிலிமே சீக்ரெட்டு விஷயம் தானே, அது கதை அது என்னன்னு தெரியாமல் இருந்தால் தான் நீங்கள் ரசிப்பீங்க. நானே சொல்லிட்டேன் தான் என்ன இருக்குன்னு, எப்படி ரசிப்பீங்க, அங்கேயே ஒரு ஃபால்ட்டு. ஸோ இது மாதிரி நிறையா லாஜிக்கல் பிரச்சனையே நிறைய இருக்குது. ஸோ என்னென்னா, தேட்டருக்குள்ளே மக்கள் வந்து இந்த ஃபிலிம் மேக்கருக்கு என்ன டேஸ்ட் அதை பார்க்க வரல, அது உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிக்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, நம்ம ரூமுக்குள்ளேயே 3 கலரு, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னே எனக்கு தெரியாது, உங்களுக்கு பிடிச்ச கலருன்றது காமனாக ஒன்றும் கிடையாது. ஸோ கலர் என்னன்னே தெரியாதவன் உங்களுக்கு என்ன கதை பிடிக்கும் தெரியுமா, ஒரு கலரே மக்களுக்கு என்ன காமனாக பிடிக்கும்னு நம்மளுக்கு தெரியல, அப்போ கதை எப்படி காமனாக பிடிக்கும் தெரியும். அப்படியே கண்டுபிடிச்சாலும் காமனாக இருக்கிற கதை ஒரு 5 கதை தான் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சதை எடுப்போம், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எடுப்போம், உங்களுக்கு பிடிச்சா அது கோஇன்சிடென்ஸ், அவ்வளோதான். ஒரு ஃபிலிமோட சக்ஸஸ் இஸ் அ கோஇன்சிடென்ஸ். என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்கு அந்த மக்களுக்கு நான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், பிரம்மாண்டமும் ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த நாள் எனக்கு லாஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அந்த ரிஸ்க் நான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன், நான் எடுக்கிறேன். பிடிச்சா பாருங்கள், எடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸே கிடையாது, ஃப்ரீ, எவ்ரிபடி ஹாவ் ஃப்ரீடம் டு டூ எவ்ரி திங், அது அவனுக்கு பிடிச்சி எடுக்கிறான், அவனோட லைஃப், அதை யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் ஜுஜுபியில் எந்த மாதிரியான கதையை எதிர்பார்க்கலாம்? ஆப்ரேஷன் ஜுஜுபி ஒரு பெரிய ஆப்ரேஷனை சர்வசாதாரணமாக செய்கிறாங்க, ஜுஜுபியை செய்கிறாங்க தான் ஆப்ரேஷன் ஜுஜுபி. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபேண்டசி த்ரில்லர். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான கண்டென்ட்டு, அது எல்லோரும் பார்க்கணும். அது இங்கிலீஷ்லேயும் எடுக்கிறோம், தமிழ்லையும் எடுக்கிறோம், பைலிங்குவலாக எடுக்கிறோம், ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறோம், டப்பிங் கிடையாது. ஸோ இட்ஸ் அ பைலிங்குவல் ஃபீச்சர் ஃபிலிம், May 7th ரிலீஸ் ஆக போகுது, பிடிச்சா பாருங்கள், அவ்வளோதான். ஆங்கிலம் கலந்த வார்த்தைகள் உங்கள் படத்தில் அதிகம் பயன்படுத்துவது ஏன், படத்துக்கு தேவையா இல்லை ஸ்டைலா? அப்படியே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம டெய்லி லைஃப், டெய்லி லைஃப், தினந்தோறும் நம் வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம பேசலை, மனிதன் வாழும்போதே ஆங்கிலம் கலந்துருச்சு, படத்தில் கலக்குது. நான் தூய தமிழ் தமிழ் வளர்க்குறதுக்கான இடம் படம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லிஃப்ட்டுக்குள்ளெல்லாம் கிறுக்குறோமே, அங்கெல்லாம் உருப்படியாக அங்கே தான் தமிழை வளர்த்துட்ருக்கோம்,
ஸோ நம்ம தமிழ் வளர்க்கணும்னா நிறைய தமிழ் கற்றுக் கொடுக்குற இடங்களை உருவாக்கணும். நம்ம வேற ஒருத்தரை எதுக்குறோம், வேற லாங்குவேஜ் எதுக்குறோம், வேற லாங்குவேஜ் எதுக்காம நம்ம லாங்குவேஜை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நம்ம லாங்குவேஜ் வளரும். அதுக்கு படத்தில் நான் பண்ணணுங்கிற ரூல்லாம் கிடையாது. அதுலேயும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கான பிரைமரி இடம் அது கிடையாது. படம் வந்து படம் பார்க்குறதுக்காக, தமிழ் வளர்க்குறதுக்காக இல்லை. நல்ல தமிழ் டியூஷன் சென்டர்ஸு, பெரிய பெரிய ஒரு பெரிய மால் அளவுக்கு தமிழ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை வளர்த்து காமிங்களேன். இப்போ ஜெர்மன் கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல, அது மாதிரி தமிழ் கற்றுக் கொடுக்குற பெரிய பில்டிங் ஊர் போகிற ஆரம்பிங்களேன், உங்களை யாரும் வேணான்னு சொன்னாங்களா? நீங்கள் வேற ஒரு லாங்குவேஜை எதிர்த்து தான் உங்கள் லாங்குவேஜை வளர்க்கணும்னே இல்லை, உங்கள் லாங்குவேஜை வளர்க்குறக்கே உங்கள் லாங்குவேஜை வளர்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. கோகோ மேக்கோ, இந்த நிலை மாறும், ஆப்ரேஷன் ஜுஜுபி, மூணு படத்துலையும் நடிகர் சாம்ஸ் ஏன்? சி, சாம்ஸ் வந்து ஒரு நல்ல மனிதர். இன்னொன்று, டிசிப்ளின்டான ஒரு ஆர்டிஸ்ட், டெடிக்கேஷன். அவர் போடுற ஹோம் ஒர்க், அவர் போடுற ரிஹர்சல்ஸ், அவரோட கோஆப்ரேஷன். நான் காலையில் 3:30 எந்திரிக்கணும் சார் அப்படின்ட்டா 3:30 எந்திரிச்சு அருண் நான் எந்திரிச்சுன்னு சொல்கிறாள். 3:30 எந்திரிப்பார், 4:00 ரெடி ஆவார், நாங்கள் 5 லேட்டாக போனால் கூட அவர் ரெடியாக இருப்பார். அந்தளவு டெடிக்கேஷன், சாதிக்கணுங்கிற துடிப்பு நிறைய ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அதையும் தாண்டி நல்ல மனிதர், நல்ல எண்ணங்கள் உள்ளவர், என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறவர். ரெஸ்பெக்ட்னா சார் அப்படி கிடையாது, மனிதன் டு மனிதன் ரெஸ்பெக்ட். டவுன் டு எர்த்தாக நடத்துக்குவார், எனக்கு கேரவன் வேணும்னு சொல்ல மாட்டார். நம்மளுக்கு என்னவோ, நம்ம பட்ஜெட்டில் என்ன முடியுமோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு நடிப்பார். அவரே நிறைய இன்புட் போடுவார், நிறைய ஹோம்ஒர்க் போடுவார். அது வேணாம் வச்சுக்கிறதும் ஆனால் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதும் நம்ம இஷ்டம் தான். அதையும் ஸ்போர்ட்டும் எடுத்துக்குவார். பியூர் டெடிக்கேஷன், பியூர் ஃப்ரெண்ட்லினஸ், டவுன் டு எர்த் பர்சன். அதனால தான் சாம்ஸ் என்னோட எல்லா படத்துலையும் இருக்கார். இனிமேல் இருப்பார்னு நினைக்கிறேன். யாருடைய இன்ஸ்பிரேஷனால நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்க? இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து நம்ம நினச்சது மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆசை. சினிமாலாம் பார்க்கும்போது ஆக்டர் ஆகணும்லாம் ஆசை. சரி, நம்மளை யார் ஹீரோவை வச்சு போடுவாங்க, நம்மளை யார் ஆக்டர் ஆகுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால சரி அட்லீஸ்ட் டைரக்ட் பண்ணலாமே, யூடியூப்லேயே தான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே. எல்லா ஃபிலிம் மேக்கிங் டியூட்டோரியல்ஸும் படிப்பேன், டெய்லி 8 hours ஒரு நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் போய் நான் படிக்கிற அளவுக்கு நான் யூடியூப்லேயே படிப்பேன். டெடிக்கேட்டடாக உட்காந்து நான் ஸ்கூல் மாதிரி நினச்சிக்கிட்டு டெய்லி படிப்பேன். நான் படித்ததை நானே போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன், நானே ஹோம் ஒர்க் பண்ணுவேன், தப்பு தப்பாக பண்ணுவேன், கற்றுக்குவேன். ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஃபைனல் மிக்சிங் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கற்றுக்கிட்டால் தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். ஏன்னா நடுவில் ஏதாவது ஒரு படம் நின்னால் நம்ம யாரை நம்பி இருக்கக்கூடாது, நம்மளே முடிக்க கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம படம் எடுக்கணும்னு நினச்சி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நானே கற்றுக்கிட்டேன். அதில் ஓரளவுக்கு பாதி டிபார்ட்மெண்ட்ஸு, ஒரு 10-15 டிபார்ட்மெண்ட் நிறைய ஒர்க் பண்ணுறேன். ஒவ்வொரு படம் போக போக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எனக்கு ஒரு நல்ல டீம் அமையாமே நான் அப்படியே பிரித்து கொடுத்து நியூ டேலண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நினச்சதை சொல்ல முடியுது. அட்லீஸ்ட் நான் வந்து யாருமே பார்க்கலனாலும் எனக்கு வயசாகும் போது ஹோம் தியேட்டரில் போட்டு நானே பார்த்தா நம்ம நினச்சதுக்கு ஒரு 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 விஷயத்தை உருவாக்குறதுல இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியலன்னா அதை சினிமாவில் பார்க்க முடியும், கண்ணை மூடி நம்ம அதில் வாழ்ந்த மாதிரி நினச்சிக்க முடியும். அதை பார்த்தா ஒரு ப்ளஷர் இருக்குது, அதில் மியூசிக்கலாக இருக்குது. ஸோ பிக் லார்ஜர் தென் லைஃப் தானே, ஒரு ட்ரீம் வேர்ல்டு தானே சினிமாங்கிறது. ஸோ அதனால் நம்ம நினச்சதை அட்லீஸ்ட் ரியல் லைஃப்பில் பண்ண முடியலனாலும் சினிமாவில் பண்ண முடியும், அதை ரசிக்க முடியும், லைஃப் ஹாப்பியாக இருக்குது. ஃபிலிம் மேக்கிங் வந்து ஒரு ஹாப்பியான ப்ரொஃபஷன். அது பிஸ்னஸும் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப்பும் நல்லாயிருக்கும். எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக அருண்காந்த் படம் எடுக்கிறாரு? இல்லை, ஒவ்வொரு படம் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான். சரி, நான் எல்லாருக்கும் பிடிச்ச படம் எடுக்க முடியுமான்னு தெரில. நான் சொன்னேன்ல, எல்லாருக்கும் பிடிச்ச கலர் என்னன்னே காமனாக தெரியாது, எல்லாருக்கும் பிடிச்ச கதை என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு பிடிச்சத நான் எடுக்கிறேன். எல்லாருமே பார்க்க முடியும், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள் தான் நான் எடுக்கிறேன். என்னோடய படத்தில் ஸ்மோக்கிங் இருக்காது, ட்ரிங்கிங் இருக்காது, அப்யூசிவ் வேர்ட்ஸ் இருக்காது, ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜிலாம் பெருசாக இருக்காது, ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும், அது அட்வைஸாக இருக்காது, கேஷுவலாக நான் பேசுகிற மாதிரி இதாக இருக்கும். ஸோ நான் எல்லாருக்காகவும் தான் எடுக்கிறேன், என்னோட படம் எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் சில பேர் தான் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் போட முடியுது. இப்போ கொஞ்சம் சிட்டியெல்லாம் தாண்டா ரொம்ப பெரிய பெரிய தியேட்டராக இருக்குது, அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்க்ரீனாக மாற்றணும், அவங்களும் மல்டிப்ளெக்ஸ் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றாங்க, அது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், அது லேட் ஆகுது.
ஸோ அதனால பெரிய பெரிய 800 சீட் இருக்கிற தேட்டரில் என்னோடய படத்தை போட்டு 8 பேர் வந்தால் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகாது, எனக்கும் கட்டுப்படி ஆகாது, எனக்கு ஷோவே கிடைக்காது, கொடுத்தாலும் ஷோவை தூக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நான் 100 110 இருக்கிற தேட்டரில் மட்டும்தான் என் படத்தை போடுறேன். என்னோடய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினால தான் 110 150 சீட்டுக்குள்ளே இருக்கிற தேட்டரில் மட்டும்தான் என் படம் போடுறேன். அந்த சின்ன ஸ்க்ரீனு மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், அந்த சின்ன ஸ்க்ரீனு 100 பூரா இருந்தால் நான் 100 பூரா போடுறேன். ஸோ அதனால் நான் இவங்களுக்காக எடுக்கிறேன் அவங்களுக்காக எடுக்கிறேன்னா கிடையாது. என்னோடய படத்தை எல்லாருமே பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். வேறு வழி இல்லாமல் சின்ன ஸ்க்ரீன் எங்கே இருக்கோ அதில் தான் நான் போடுறேன், ஏன்னா அவ்வளோதான் எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அடல் கண்டென்ட் இப்போ நிறையா வருது. சமீபத்தில் கூட டைரக்டர் பாரதி ராஜா சார் இதற்கான கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதை பற்றி உங்கள் கருத்து? அடல்ட் கண்டென்ட் போடுறதுக்கு அடல்ட் வெப்சைட்ஸு பான் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அங்கே போய் போடலாம். வேறு கண்டென்ட் போடுறது தானே தேட்டர் இருக்குது, இங்கேயும் அவங்களே வந்து உட்காந்துக்கிட்டா இவங்களும் அவங்களே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அது அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அழகு. ஒரு செல்ஃபி அது மொபைலில் இருந்தால் தான் அழகு, சரியா? செல்ஃபியை தூக்கி தியேட்டரில் போட முடியுமா? சினிமாவை தூக்கி செல்ஃபோனில் வைக்க முடியுமா? இப்படி ஹைட்ஸ் இப்போ சினிமா செல்ஃபோனில் வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, செல்ஃபியில் தியேட்டரில் வந்த எப்படி இருக்கும், குவாலிட்டி மாறிடும். ஸோ நாங்கள் பெரிய தியேட்டருக்காக படம் எடுக்கிறோம், அதை நீங்கள் குட்டி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, வேறு வழி இல்லை. நிறைய தேட்டர்ஸ் வரணும், மைக்ரோ தேட்டர்ஸ், ஆயிரத்துக்கணக்கான மைக்ரோ தேட்டர்ஸ் ஆரம்பிக்கணும். தேட்டர் பற்றாக்குறை ரொம்ப அதிகம். மைக்ரோ தேட்டர்ஸ் ஆரம்பித்து 50 ரூபீஸ்க்கு டிக்கெட் கொடுக்க முடியும், கொடுத்தா மொத்த பாப்புலேஷனும் பெரிய ஓரளவுக்கு பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்க முடியும். இல்லாட்டா செல்ஃபியை தேட்டரில் போட்ட மாதிரி குவாலிட்டி இருக்கும், படத்தை மொபைலில் பார்த்த மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும். சீரியல் வந்து தேட்டரில் ஓடாது. இப்போ சீரியல் வந்து அவங்க தேட்டருக்குள்ளே வந்து போடுறாங்களா, அது டிவியில் பார்க்குற அளவுக்கு வீட்டில் ஒரு ஜாலியாக சமைச்சிக்கிட்டே வேடிக்கை பார்க்குற மாதிரி. அதனால தான் சீரியல் வந்து தியேட்டரில் வந்து அவங்க கம்ப்ளீட்டே பண்ணுறதில்ல. நாம் தான் சினிமாவை கொண்டு போய் டிவியில் போட்டுட்ருக்கோம். ஒரு வர்த்தகம்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக நிறைய மைக்ரோ தேட்டர் வந்துச்சுன்னா டிவியில் படம் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ 50 சீட்டு 100 சீட் இருக்கிற தேட்டர்ஸ் நிறைய உருவாகணும், 2000 தேட்டர் வரணும், அப்போ எல்லா படத்துக்கும் ஷோ கிடைக்கும், எல்லோரும் தேட்டருக்குள்ளே வந்து படம் பார்ப்பாங்க. படம் வந்து இங்கே வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா அந்த படம் பார்க்கணும்னா அங்கே வருவான். நான் வீட்லேருந்தே பார்ப்பேன் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால தான் அங்கே வரமாட்டேங்கிறான், ஏன்னா அங்கே வர்றதுக்கான பட்ஜெட் நிறைய பேர்கிட்ட இல்லை. பார்க்கிங் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ ஒரு மனுஷன் ஒரு ஃபேமிலியில் மாதத்தில் ஒரு படம் பார்க்குறதே அவனுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நிறைய மைக்ரோ தியேட்டர்ஸ் வரணும். வந்தால் இது ஓடிடிலாம் வராது, இல்லைன்னா இது ஓடிடிலாம் அதை எடுத்துகிட்டு போயிடும். வெப்சீரிஸ் சினிமாவுக்கு போட்டியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வெப்சீரிஸ் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஏன்னா நான் பார்க்குறதே இல்லை. நீங்கள் லைஃப்பில் ஒரு வெப்சீரிஸ் கூட பார்த்ததில்லை, எனக்கு அந்தளவு தேடி போய் பொறுமையாக அதை பார்க்கணும் அந்த ஆசையெல்லாம் இல்லை. ஸோ வெப்சீரிஸை பற்றி எனக்கு தெரியாது, எதுக்குமே எதுவும் காம்படிஷன் கிடையாது. நீங்கள் யூடியூப் கூட தான் பார்க்குறீங்க, 2 மினிட்ஸில் வீடியோ பார்க்குறீங்க, 20 மினிட்ஸ் வீடியோ கூட பார்க்குறீங்க, வெப்சீரிஸும் பார்க்குறீங்க, படமும் பார்க்குறீங்க, எதுவுமே எது கூடயும் காம்படிஷன் கிடையாது. எல்லாமே தனித்தனி கண்டென்ட் தான், நல்லா இருக்குது அப்படின்னு வேர்ட் ஆஃப் மவுத்தில் இருந்தால் போய் பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் எதுவும் எது கூடயும் காம்படிஷன் கிடையாது, யூனிக்னஸ் தான். யூனிக்னஸ் இருந்தால் காம்படிஷன் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஒரு மேட்ரு. இன்னொன்று, இந்த ரிவ்யூஸ் பற்றி நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன், சரி சொல்கிறேன். ரிவ்யூன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு பைக் எப்படி வேலை செய்யுது, ஒரு கம்ப்யூட்டரோட ரேம் எப்படி வேலை செய்யுது, இதை நீங்கள் டேஞ்சபிளாக கேல்குலேட் பண்ண முடியும், அதை நீங்கள் ரிவ்யூ பண்ண லாஜிக் இருக்குது. ஒரு டேஸ்ட் எப்படி ரிவ்யூ பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிக்கலாம் அவருக்கு பிடிக்காது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேஸ்ட்டை ரிவ்யூ பண்ணவே முடியாது. ஸோ சினிமாவுக்கு ரிவ்யூங்கிறதே ஒரு அன்னெசரி ப்ரொஃபஷன். இன்னும் மக்களோட எக்கனாமியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்களா? என்னோட 150 ரூபீஸை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக உங்களோட சக்தியெல்லாம் போட்டு என்னை பற்றி ரிவ்யூ பண்ணி மக்கள்கிட்டேருந்து அந்த 150 ரூபீஸை காப்பாற்றி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறீங்களா நீங்கள்? ஸோ எதுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி ரிவ்யூ? ஒரு தக்காளி சட்னி பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்குது, இது நல்லா இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா? உனக்கு பிடிக்கலன்னா அது என் பிரச்சனையே இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு இல்லை. ஸோ உனக்கு பிடிக்கலங்கிற கருத்து எனக்கு எதுக்கு? நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா அது டேஸ்ட் பண்ண இன்னொருத்தன் கூட இருக்கலாம், அவனுக்கு நல்லா இருக்கலாம்.
ஸோ அவனுக்கு நல்லா இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை நீங்கள் சொல்ல முடியாது, உங்களுக்கு பிடிக்கலான்னு மட்டும் தான் சொல்லணும். ஆனால் உங்களுக்கு பிடிக்கலான்னு சொல்கிறது கூட அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், ஏன்னா நான் வந்து நீங்கள் கிடையாது, நான் தான், அது நான் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் எனக்கு பிடிக்குமான்னு. ஸோ இந்த ரிவ்யூங்கிறது ஆர்ட்டுக்கு அன்னெசரி ப்ரொஃபஷன், வேறு வேலை இல்லை, அதனால இது ஒரு ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு. ரிவ்யூஸ் பற்றி சொன்னீங்க, அப்போ அவார்டும் வேஸ்ட்னு சொல்கிறீங்களா? சரி, ரிவ்யூஸுங்கிறது தேவையில்லை, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நான் தான் சொன்னேன்ல, தேட்டருக்கு வர்றது 2% பாப்புலேஷன் தான், அவங்க டிசைட் பண்ணுறது அவார்டு, அதில் என்னத்த ஹிட்டு என்னத்த அவார்டு. 7 கோடி பேரில் 100,000 பேர் கூட படத்தில் தேட்டரில் வந்து பார்க்குறக்கு இடம் இல்லை, ஒரு 5 லட்சம் பேருக்கு தான் பெரிய ஹீரோக்கே. ஒரு மேக்ஸிமம் 3% 5% பாப்புலேஷன் பார்த்தா கூட 7 லட்சம் பேருக்கு மேலே பார்க்க இடமே இல்லை. 7 கோடி பேரில் 7 லட்சம் பேர் தான் பார்த்துருக்கான், அதில் முக்காவாசி பேர் ஃபேன்ஸு. இந்த ஹீரோவோட ஃபேன்ஸும் அந்த ஹீரோவோட ஃபேன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதில் என்னத்த அவார்டு என்னத்த ஹிட்டு? உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன? ட்ரீம் ப்ராஜெக்ட்லாம் இல்லை, இன்னைக்கு நான் ஹாப்பியாக வாழ்ந்தேனா, எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சேனா, இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடிகிற வேலையை செஞ்சேனா, நாளைக்கும் சர்வை பண்ணுற அளவுக்கு செஞ்சேனா. என்ஜாயிங் த ஒர்க் இஸ் கால்ட் சக்ஸஸ், என்ஜாயிங் த ஒர்க் இஸ் கால்ட் சக்ஸஸ். இது என்னோட ஃபஸ்ட்டு படம் கிளைமேக்ஸ் டைலாக். ஸோ நம்ம பிடிச்ச வேலையை செய்கிறது தான் சக்ஸஸே, வேறு எதுவுமே சக்ஸஸ் கிடையாது. பல கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு அந்த வேலை எனக்கு பிடிக்கலன்னா அது சக்ஸஸா? நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது. என்ஜாயிங் த ஒர்க் இஸ் சக்ஸஸ். எவ்ரிடே எவ்ரிடே லைஃப் எவ்ரி ஏஜ் இஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட், மை ட்ரீம் லைஃப். நான் இந்த செகண்ட் சந்தோஷமாக வாழணும், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழணும். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்யூ. என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, நிறைய அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ அது போடுறது தாண்டி ஈக்குவலாக புது பீப்புளுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வச்சுக்கோங்க. ஸோ ஐ மீன் மக்களுக்கு சொல்கிறேன். ஸோ மூவி பிஹைண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. மூவி பிஹைண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க இ பிஹைண்டுன்னு ஒரு மேகசின் நடத்துகிறாங்க, எவ்ரி மந்த் 2-3 இஷ்யூஸ் வருது. ஸோ அந்த இ பிஹைண்ட் மேகசினை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள், இட்ஸ் எ ஃப்ரீ மேகசின். ஸோ அதில் நிறைய ஃபிலிம் நியூஸு, மோர் டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய நியூஸ் போடுறாங்க. ஸோ இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸு. இந்த உலகத்தில் புதுசு புதுசாக இருக்கிற டேலண்ட்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் டு இ பிஹைண்ட் மேகசின் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மூவி பிஹைண்ட் யூடியூப் சேனல். Subscribe, like, share, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ பண்ணுங்க. தேங்க்யூ.